இல்ல தமிழகத்தினுடைய இடைத்தேர்தல் அப்படிங்கிறது எப்படி வந்து அராஜகமா நடத்துறாங்க, பண பலத்தை எப்படி அதிகார பலத்தை காட்டுறாங்க அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இதையும் மீறி மக்கள் சக்தி மீது நம்பிக்கை வைத்து தேசிய ஜனநாயக கூட்டணி தேர்தலில் போட்டியிடுகிறது. அதனால இதில் அதிமுக வந்து ஏன் போட்டியிடலை அப்படின்னா அதுக்கு அவங்க காரணத்தை சொல்லட்டும். 2026 தேர்தலில் எந்த கட்சி எப்படி ஓட்டு வாங்க போகுது அப்படிங்கிறத மக்கள் பார்க்க தான் போகிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட எதிர்பார்ப்புகளை வந்து சொல்லிகிட்டு இருக்கலாம். ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படிங்கிறது தமிழகத்தில் அதுவும் வரக்கூடிய 2 ஆண்டு காலம் மக்களுடைய பணியை செய்து ஒரு வெற்றி முகமான கூட்டணியாக மாறப்போகிறது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் கூட தேசிய ஜனநாயக கூட்டணி அவங்களோட எங்களோட கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர் வந்து நிற்கிறதுக்காக நாங்கள் ஆதரவு கொடுக்க போகிறோம், தேர்தலில் கடுமையாக பணியாற்ற போகிறோம். மக்கள் வந்து மக்களை தேர்தல் அப்படிங்கிறது என்ன, ஒவ்வொரு அரசுக்கும் ஒவ்வொரு கட்சிக்கும் வந்து எப்படி வந்து மக்கள் மதிப்பீடு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு தான். ஆனாலும் இந்த தேர்தலில் நாங்கள் தைரியமாக போட்டியிடுகிறோம் அப்படிங்கிறதான் விஷயம், மக்களுடன் நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிறதா எங்கள் தகவல். இந்த தேர்தல் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பார்க்கத்தானே போறீங்க, எப்படி இருக்குன்னு பார்ப்போம், நம்ம எல்லாரும் சேர்ந்து பார்ப்போம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.